நான் 4வது படிக்கும் போதே லவ் பண்ணிருக்கேன். அப்ப அதெல்லாம் சரியான வழி தான் சொல்லு. அதை எப்படி நீங்க காதல்னு அடையாளப்படுத்துறீங்க? எனக்கு கூட தான் சின்ன வயசுல நான் ஸ்கூல் படிக்கும் போதே என்னோட டீச்சர் லவ் பண்ணேன். அது வந்து அஃபெக்ஷன் தானே, அதை எப்படி காதலுக்குள்ள கொண்டு வந்து வைக்க முடியும்? அதை ஹேண்டில் பண்ணலாம். அந்த நிறைய காதல் பண்றதாலேயே பிளே கேர்ள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. பாலினத்தை கொண்டாடக்கூடிய, எதிர்ப்பாலினத்தை மதிக்கக்கூடிய, எதிர்ப்பாலினத்தை இயல்பாக ஏற்கக்கூடிய நபர்கள் எல்லாமே வாங்குற ஒரு அழகான பட்ட பேர் வந்து பாத்தீங்கன்னா பிளே பாய். ஈர்ப்பு அப்படிங்கறது எல்லாருக்குமானது. என்னதான் முற்போக்கா இருந்தாலும் ஆணோ ஒரு பெண்ணோ தன்னுடைய இளைஞருடைய அனுமதியை கேட்டு, தன்னுடைய துணையோட அனுமதியை கேட்டு இன்னொரு உறவுல வந்து இருக்கணும் விரும்புறது. குமார் சொன்னது எதனாலன்னா, ஒரு பெண்ணிற்கு அவங்க அப்பா எவ்வளவு நம்பிக்கையான ஒரு விஷயத்த கொடுத்துருப்பாரு, அதுதான் முத்தம். எப்போதுமே சேர்வதில்லை. அப்போ நீ வந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ, அப்பதான் வந்து அவனோட அந்த அரிப்பு எல்லாம் வந்து அடங்கும். ஜெண்டர் அப்படிங்கறதே ஈர்ப்பு. அப்போ ஒரு பிரச்சனை வந்து ஸ்டார்ட் அப் ஆகுது அப்படின்னா, அந்த பிரச்சனையை பத்தியே பேசிட்டு இருக்காம அதுல இருந்து கடந்து இதுதானா, சரி ஓகே, இத சண்டைகள் தான் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். ஒரு சின்ன பிரச்சனையில இருந்துதான், ஓ அது அவளுக்கு பிடிக்கலையா, ஓ அதை அவளுக்கு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்க முடியும். அந்த ஒரு பெண்ணும் வந்து ஓ அவனுக்கு பிடிக்கல போல, அதை நம்ம மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண முடியும். சோ ஒரு சின்ன சண்டை வந்தா கூட சரி ஓகே, இது அடுத்த தடவை நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த புரிதலோட நகர்றதுதான் பெஸ்டா இருக்கும். நீ எப்படி அதை வந்து சொல்லலாம், நீ எப்படி அதை வந்து பண்ணலாம், என்ன கேட்காம எப்படி பண்ணலாம் அப்படிங்கறது திரும்ப திரும்ப அந்த சண்டையை ஊதி பெறுகிற ஒரு விஷயமா தான் இருக்கும். அதே போல ஒரு சின்ன சின்ன திங்ஸ் வாங்கும் போது கூட ஒரு சசஸ்டின், பாப்பா இது எனக்கு பிடிச்சிருக்குடா, இதை நான் வாங்கலாமா, இது உனக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டு அந்த திங்ஸ் வாங்கி வைக்கும் போது, அந்த வாங்கி வீட்டுக்கு கொண்டு வரும்போதும் ஒரு பெரிய லெவல்ல வந்து லவ்வபிளான அந்த மூமெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல இன்னைக்கு இருக்க காதல்லாம் வந்து என்ன சொல்றது அப்படின்னா, அவளா அவளா இருக்க வச்சு பாக்குறதுலதான் காதலனுடைய ஒரு தனித்துவம் இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். நீ வந்து இதை பண்ணக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இதை இப்படி இருக்காத அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி அதை அவளை வந்து அந்த கட்டமைப்புக்குள்ள கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு பதிலா, நீ என்ன பண்ணாலும் நான் ரசிப்பேன், நீயா இருக்கிறதுலதான் என்னுடைய காதல் இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் அப்படிங்கிற அந்த பார்வை தான் ஆக பெரும் காதலா இருக்குன்னு நான் நம்புறேன். இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து காதலுக்குள்ள இருக்கிற அரசியல் சூழலை பிரிச்சு பார்க்கிற அந்த ஒரு பகுப்பாய்வு தன்மையோடையும், உளவியல் சிக்கல்களை பிரிச்சு பார்க்கிற ஒரு பக்குவத்துடையும் இருக்காங்களா அப்படின்னு நம்புறீங்களா? கண்டிப்பா பெண்களுக்கு அந்த பக்குவம் எல்லாம் ரொம்ப அதிகமாவே இருக்கு. மெயினா என்ன சொல்றேன்னா, ஒரு ரெண்டு மூணு காதல்ல தோல்வி அடைஞ்சிட்டா அந்த பக்குவம் ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் டைம் அந்த காதலுடைய தோல்வி பெருசா வலிக்க செய்யும். அதுக்கப்புறம் ரெண்டாவது காதல் இன்னும் கொஞ்சம் லைட்டா அடே ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். மூணாவது காதல் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த ஓம் சாந்தி அப்படின்ற ஒரு பக்குவம் வந்துடும். இப்ப வந்து பெண்களுக்கு பக்குவம்லாம் இருக்கும். என்னன்னா, அவளை அனலைஸ் பண்றதுக்கான ஒரு ப்ராசஸ் வந்து முடியும் போதுதான் இன்னொரு நபரை தேர்வு செய்யறதுக்கான ஒரு புரிதல் வந்து அவளுக்கு ஆரம்பிக்கும். சோ அந்த விஷயத்துல வேணா அவங்க முடிவெடுக்க மறுக்கலாம், இல்ல வந்து முடிவை வந்து மாத்தி எடுக்க வாய்ப்பு இருக்கு. பக்குவப்படுவதற்கு வந்து நிறைய காதல்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா நிறைய காதல் பண்ணனாலே இங்க பிளே பாய்னு ஒரு பேர் வந்துருது, பிளே கேர்ள் அப்படிங்கிற ஒரு பேர் வந்துருது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் இப்ப பசங்கள்கிட்ட தொடர்ந்து ஒரு 10 பசங்க என்னோட சோசியல் மீடியால வந்து பேசுறாங்க, இல்ல நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றேன்னு வச்சுங்களேன், நானே பிளே கேர்ள் தான். எதிர்ப்பாலினத்தை கொண்டாடக்கூடிய, எதிர்ப்பாலினத்தை மதிக்கக்கூடிய, எதிர்ப்பாலினத்தை இயல்பாக ஏற்கக்கூடிய நபர்கள் எல்லாமே வாங்குற ஒரு அழகான பட்ட பேர் எது பாத்தீங்கன்னா பிளே பாய் பிளே கேர்ள். இல்ல, எதிர்பாலின ஈர்ப்பு அப்படிங்கறது எல்லாருக்குமானது. எதிர்பாலின ஈர்ப்பு அப்படி ஆப்போசிட் ஜெண்டர் அப்படிங்கறது ஈர்ப்பு. எதிர்பாலின ஈர்ப்புக்கே நான் போகல. நீ கேட்டது பிளே பாய் பிளே கேர்ள், ரைட்? அது ஒழுங்கு பிளே கேர்ள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா,
நிறைய காதல் பண்ணலாம், அந்த நிறைய காதல் பண்றதாலேயே பிளே கேல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப சமூகத்துக்காக என்னுடைய காதலன் வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கப்புள் கோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னால போட முடியும். அப்படி போறது ரொம்ப பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. ஆனா நான் அங்க சந்தோஷமா இருக்க மாட்டேனே. என்ன நான் சந்தோஷமா வச்சுக்காத காதலை வச்சுக்கிட்டு நான் வெறும் மக்களுக்காக பொதுவுல மத்தவங்க என்னை நல்லபடியா பாக்கணும், நான் நல்லபடியா காதல் பண்றேன் அப்படின்ற ஒரு விஷயத்த பாக்கணும்ன்றதுக்காக தான் என்னால என்னுடைய காதலை வச்சுக்க முடியாது இல்லையா. அது எனக்கு சரியா இருந்தா, அது எனக்கு புரிதலோட இருந்தா ஓகே, அது புரிதல் இல்ல, அது எனக்கானது இல்ல அப்படின் போது ஜஸ்ட் லீவ் இட், அவ்வளவுதான். இதுல வந்து மத்தவங்க என்னை எப்படி பாப்பாங்க அதை பத்திலாம் யோசிக்க போறது இல்லை. ஏன்னா என்னுடைய வாழ்நாள்ல என்ன பிரச்சனை வந்தாலும் நான் தான் ஃபேஸ் பண்ண போறேன் ரைட்டா. அதே அதுக்காக வந்து நான் எந்த பசங்கள்ட்டையும் பேசாம இருக்கணும், நான் இப்ப வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு அதனால வந்து நான் எந்த பசங்கள்ட்டையும் பேசாம இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. எனக்கு ஒரு ஆணை பிடிச்சிருக்கு இல்ல அவங்களுடைய ஒரு சிறு நடவடிக்கைகள் பிடிச்சிருக்குன்னா நான் அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிப்பேன், அவங்கள பேச ஆரம்பிப்பேன், அவங்கள்ட்ட நட்பு ரீதியா பழக ஆரம்பிப்பேன். மேலும் மேலும் வந்து அந்த ஈர்ப்போ இல்ல அந்த புரிதலோ இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சுட்டா இன்னும் கொஞ்சம் நெருங்க ஆரம்பிப்பேன். நட்புல இருந்து ஒரு ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது வெல்விஷரா மூவ் பண்ண ஆரம்பிப்பேன். அந்த மூவிங் கொஞ்சம் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த நாள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போக ஆரம்பிப்பேன். ரைட், நானும் இனிமேல் ஒரு வெல்விஷரா இருக்கேன். நீ கிரின்ஜ் பண்றதுக்கான நேரம் இது கிடையாது, பிச்சை போடும் அப்படிச்சு இல்ல. இப்போ அதிக புரிதலோட இருக்க பெண்கள் வந்து திருமணம் கடந்த உறவை வந்து ஆதரிக்கிறாங்க. அதிக புரிதல இருக்கக்கூடிய பெண்கள் திருமணம் கடந்த உறவை ஆதரிக்கிறாங்களா? நிச்சயமா ஆதரிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரிதல் இருக்கும். எப்படி சொல்றதுனா பிரேக்கப் ஆயிருக்கும் தொடர்லதான் வந்து இந்த கழிவறை இருக்கையில சொல்லிருப்பாங்க. ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த குழந்தை வந்து அது பிரச்சனையில இருக்கு, அதை பாதுகாக்கணும்னு நினைக்கிறத விட்டுட்டு அந்த பிரச்சனையில இருந்து அது கத்துக்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல, அதனுடைய அதனுடைய அனுபவம் சார்ந்த ஒரு கற்றல் இருக்கும் தெரியுமா. 1000 பேர் நம்மளுக்கு 1000 வகுப்பு எடுத்திருப்பாங்க. ஆனா இப்ப நான் அப்படிதான் கத்துக்கிட்டேன். காதல் சார்ந்த ஒரு புரிதல் எனக்கு எப்படி வந்துச்சுன்னா நான் 2 காதல் பண்ணி அதுல தோல்வி அடைஞ்சு அதுல இருக்கிற முரண்கள் எப்படி இருக்கும், அதுல என்ன மாதிரியான சிக்கல்கள் வந்தது, அதுல இருந்து நான் எப்படி வெளில வந்தா அதுல நான் எதை எடுத்துட்டேன் எதை அது வேணாம்னு சொல்லி நான் எடுத்து வச்சுட்டேன் வேணாம்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டேன் அப்படின்ற ஒரு 2 விஷயங்கள்ல இருந்தும் நான் கடந்துதான் அந்த விஷயத்த கத்துக்க முடிஞ்சது. சோ திருமணம் தாண்டிய உறவுகளும் திருமணத்திற்கு அப்புறம் இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஒரு அடிப்படையான சில புரிதல்கள் அற்ற போக்குகள் இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா. அது கண்டிப்பா வந்து சரியான முறையில இருந்தாலும் சரி, இல்ல ரொம்ப ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு லெவல்ல இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இன்னொரு நபர் மேல வந்து ஒரு காதலோ இல்ல ஈர்ப்போ வர ஆரம்பிக்கும், கண்டிப்பா வரும் தான். கல்யாணம் ஆன பையன் கல்யாணம் ஆன பொண்ணு மட்டுமே லவ் பண்ணுவான்னு சொல்றதுதான் ஆக முட்டாள்தனம். சோ வந்து அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது ஆணுக்கு மட்டும் இல்ல பெண்ணுக்கும் சமமா தான் நான் சொல்றேன். திருமணம் தாண்டிய உறவுகள்ல ஒண்ணுமே கிடையாது சொல்லப்போனா. எப்படி சொல்றதுன்னா திருமணம் கடந்த உறவு அப்படிங்கறத நம்ம ரொமான்டிசைஸ் பண்ணி சொல்றோம். ஆனா திருமணம் கடந்த உறவு அப்படிங்கறத இங்க கள்ளக்காதல் அப்படின்னு சொல்லிட்டு தானே பாக்குறாங்க. அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. கள்ளக்காதல்ன்ற விஷயத்த வந்து நம்ம உருவாக்கல. நம்ம பாக்குற சினிமாஸ், நம்ம பாக்குற சொசைட்டி, அக்கம் பக்கம் இவங்கதான் வந்து உருவாக்கி வச்சுட்டாங்க. ஆக துர்கா வந்து கள்ளக்காதல் தான் உலகிலேயே நல்ல காதல் அப்படின்னு சொல்றாங்களா? இதை அப்படி எடுத்துக்கலாமா? எந்த காதலுமே நல்ல காதலும் கிடையாது, கள்ள காதலும் கிடையாது. அது ஒரு காதல், அதுல நல்லது கெட்டது எல்லாமே தான் இருக்கும். அதுல வந்து இதுதான் நல்லது இதுதான் கெட்டது அப்படின்னு கிடையாது. அப்ப வந்து நான் இதை இப்படி பாக்கலாமா? இப்போ நீங்களும் நானும் வந்து மேரேஜ் பண்ணிருக்கோம், உங்களுக்கு வந்து இன்னொரு பர்சனை வந்து பிடிக்க ஆரம்பிக்குது, அவங்களோட தொடர்புல இருக்குங்க. அப்போ வந்து நான் அதை சரின்னு ஏத்துக்கக்கூடிய பக்குவம் அடையறதுக்கு வந்து ஒரு பர்சனை வந்து சூஸ் பண்ணணும் முதல்ல. இல்ல நீ அவங்களோட பேசக்கூடாது, நீ வந்து எப்படி வந்து என்ன கல்யாணம் பண்ணிட்டு இன்னொருத்தவங்களோட தொடர்புல இருக்கலாம் அப்படின்னு வந்து அந்த கேள்வியின் வெளிப்பாடு என்னவா இருக்கும் அப்படின்னா, உன் வந்து ஆக்கிரமிப்பு செய்யறதா தான் இருக்கும். நீ இல்ல எனக்கு மட்டும்தான், நீ எப்படி வந்து இன்னொருத்தவங்களோட நீ பேசலாம் போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அடக்குமுறை இருக்கும் இல்லையா. அப்போ அந்த புரிதல் வந்து வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமான அதுதான், ஆண்களுக்கு அது
ரொம்ப அவ்வளவு ஈஸியா வந்துராது. அப்ப அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அந்த நாளைக்கு அவ்வளவு சீக்கிரமா வந்துராதுன்னா அவன் ஆண் அப்படின்ற ஒரு ஆணாதிக்கத்தோடய வளர்ந்த ஒரு சொசைட்டில வளர்ந்துட்டான். அவன் குடும்பத்துல என்னதான் பெண் சார்ந்த புரிதலை உருவாக்குனாலும் அவன் கூட இருக்கிறவனோ இல்ல அவனை சுத்தி இருக்கிற சில விஷயங்களோ அவன் அதை ஏத்துக்க விடாது. ஏன்னா அவனுக்குள்ள என்னதான் முற்போக்கா இருந்தாலும் அவனால பாலிகாமி ரிலேஷன்ஷிப், நீ சொன்னது வந்து பாலிகாமி ரிலேஷன்ஷிப், ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ தன்னுடைய இணையனுடைய அனுமதியை கேட்டு தன்னுடைய துணையோட அனுமதியை கேட்டு இன்னொரு உறவுல வந்து இருக்கணும்னு விரும்புறது, இது வந்து மிகப்பெரிய புரிதல் வேணும். இந்த புரிதல் எல்லாம் வந்து என்ன நம்ம லிவிங்கே அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு சொசைட்டிக்குள்ள நம்ம என்டர் ஆகல, ரைட்டா? இப்பதான் நம்ம இன்டர்காஸ்ட் மேரேஜ் அது எனக்கு வந்து ஒரு முத்தம் நான் ரொம்ப சோர்வுற்ற நிலையில இருக்கிறேன் ஒரு முத்தம் வேணும் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கான் அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு பதிவு பண்றாங்க. அப்போ நீ வந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ, அப்பதான் வந்து அவனோட அந்த அரிப்பெல்லாம் வந்து அடங்கும் சொல்லிட்டு கமெண்ட் பண்றாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து அதை டேக் பண்ணி சொல்றா, ஒரு முத்தம் வாங்குவதற்கு நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா? அப்படால் அது ஒரு முத்தம், அது ஒரு அன்பின் வெளிப்பாடு. ஒரு நான் இருக்கேன், ஒரு முத்தம் கொடுத்து ஒரு தேற்றுவதற்கான ஒரு இதாவதான் நான் பாக்குறேன். ஆனா வந்து இந்த சமூகம், இந்த சோசியல் மீடியா சொசைட்டி வந்து என்னை வந்து அருவருக்கு வைக்குது அந்த கமெண்ட் செக்ஷன் மூலமா அப்படின்னு வந்து அவங்க தலை குனிகிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அந்த பொண்ணு வந்து ஓப்பனா சொன்னதே ஒரு பெரிய விஷயமா நான் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதே சமயம் வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் ஒரு பெண்ணிற்கோ ஒரு ஆணிற்கோ மாற்றுப்பாடின உடல் தேவைப்படுது. அதனாலதான் நான் வந்து சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிறேன். அங்க காதல் இருக்கா, கர்மாந்திரம் இருக்கா, ஒரு புரிதல் இருக்கா, எதுவுமே நமக்கு தேவையில்லை. மாற்றுப்பாடின உடல் இருக்கா, அந்த உடலுக்கு எவ்வளவு நகை போடுவாங்க, அந்த உடலை சார்ந்த இல்ல ஓகேவா, அதை சார்ந்த அடக்குமுறைகள் எப்படி பண்ணலாம், அது ஒரு ப்ராப்பர்ட்டி, அந்த உடலை வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியா பார்த்து அதை எப்படி இதோட ஜாயின் பண்ணி விட்டுலாம். ஏன்னா அந்த வயசுல அவனுக்கு தேவைப்பட்டிருக்கும், அந்த பையனுக்கு அந்த ஏஜ் ஆயிடுச்சுன்னா அவனுக்கு ஒரு மாற்றுப்பாலினம் தேவைப்படுது, எதிர்பாலினம் தேவைப்படுது. சோ வந்து கண்டிப்பா வந்து கல்யாணம் பண்ணி வச்சவனும் அதே ஒரு பொண்ணுக்கும் அதேதான், அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு எதிர்பாலினம் தேவைப்படுது. இந்த வயசு ஆயிடுச்சு அதனால அவனுக்கு எதிர்பாலினம் தேவைப்படுது, அதனால சீக்கிரம் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும், இல்லைன்னா வந்து வேற யாரையா கூட்டிட்டு ஓடி போயிடுவா அப்படின்ற ஒரு புரிதல். இப்ப முத்தத்துக்காக எல்லாம் கல்யாணம் பண்ணா நல்லா பல வருஷமா கல்யாணம் பண்ணிருக்கோம், ஒரு சின்ன வயசுல நம்மளாம் கல்யாணம் பண்ணிருக்கோம், ரைட்டா? நம்மளுக்கு அந்த முத்தம்ன்ற ஒரு உணர்வு புரிஞ்சுக்கிறதுக்கு சின்ன வயசுல நம்மளுக்கு முத்தா குடு முத்தா குடு அப்படின்லாம் சொல்லிதான் நம்மளை வளர்த்துருப்பாங்க. அது ஒரு அன்பின் வெளிப்பாடு, அந்த அன்பின் வெளிப்பாட்டிற்கும் ஒரு காமம் சார்ந்த வெளிப்பாட்டிற்கும், காமத்தையும் முத்தத்தையும் எந்த அளவுக்கு பாக்குது இந்த சொசைட்டின்றது, இந்த ஒரு போஸ்ட் பத்தாதான். ஒரு காமம்ன்றது ஒரு இரு நபர்களுக்குள்ளே ஒரு புரிதல், ஓகேவா, புரிதலால நடைபெறுகிற ஒரு காதலின் வெளிப்பாடு. இதை தாண்டி காமத்துக்குள்ளே நிறைய வெரைட்டி ஆஃப் செக்ஸ் இருக்கு, ஓகேவா? அதனாலதான் நான் முத்துக்குமார் சார் வந்து சொல்லியிருப்பாரு, பெண் பிள்ளைகளை பெற்ற ஆண்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்வதில்லை அப்படின்னு. முத்தம் காமத்தின் அடிப்படையெல்லாம் கிடையாது, அது ஒரு நம்பிக்கை. பெண் பிள்ளையை பெற்ற தகப்பன் ஆண்கள் அப்படின்னு கிடையாது, நம்பிக்கை, அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு, அன்பின் வெளிப்பாடு, அதுதான் வந்து முத்தம். இவங்க வந்து முத்தத்தை வந்து வேற மாதிரி வந்து ஒரு ஒரு போக்குல பாத்துறீங்க. இதுதான் சமூகம், அவனுக்கு அவனுக்கு அதை பார்த்தாலே வந்து அப்படிதான் தோணும். அதுக்காகலாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ரைட்டா? அப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கா நம்மளுக்கு குழந்தையா இருக்கும்போது நம்மளுக்கு முத்தா குடுன்னு சொன்னாங்க தெரியுமா, அப்பவே பண்ணிருக்கணும், அப்பவே பண்ணிருக்கணும், உண்மை அதுதானே. இப்ப திருமணம் செய்து கொள்வதற்கு வந்து சரியான வயது 21 அப்படின்னு மாத்திருக்காங்க இல்லையா, அது போல காதல் செய்வதற்கு எது சரியான வயதாக இருக்க முடியும்? காதலுக்கு வயதே இல்லடா அப்படின்லாம் உருட்ட கூடாது. காதலுக்கு சரியான வயது எல்லாம் எது கிடையாது, நான் 4வது படிக்கும் போதே லவ் பண்ணிருக்கேன். அப்ப அதெல்லாம் சரியான வயதான் சொல்லு. ஒருத்தர் மேல தனிப்பட்ட ஈர்ப்போ இல்ல ஒரு விருப்பமோ வர்றது வந்து வயதெல்லாம் கிடையாது.
அதை எப்படி நீங்க காதல் அடையாளப்படுத்துறீங்க? எனக்கு கூட தான் சின்ன வயசுல நான் ஸ்கூல் படிக்கும் போது என்னோட டீச்சர் லவ் பண்ணேன், அது வந்து அஃபெக்ஷன் தானே, அது எப்படி காதலுக்குள்ள கொண்டு வந்து வைக்க முடியும்? அது எப்படி காதல்ல வச்சு எதுவுமே காதல் பாத்தீங்கன்னா உனக்கு இப்ப நான் முதல் சொன்ன தெரியுமா ஒரு விஷயம், நான் காதல் வந்து தனிப்பட்ட முறையில அனுபவப்பட்டிருப்பேன், நீ அதே மாதிரி அனுபவப்பட்டிருக்க ரைட்டா? அப்படி நம்ம அனுபவப்பட்டு இதுதான் காதல் அப்படின்ற ஒரு வரையறை இல்லாத ஒரு புரிதலை நம்ம உருவாக்கி. எனக்கு ஒரு சந்தேகம் வருது, எல்லா ஆண்களுமே எல்லா பெண்களுமே காதலை தாண்டிதான் வந்திருக்க முடியும், இந்த உலகத்தின் ஆதி வேறு காதல் தான். ஆனா ஏன் காதல் பண்ணா எதிர்க்கிறாங்க? அந்த மனநிலை எங்க இருந்து வருது? மனநிலை எப்படி வந்ததுன்னா அதற்கு பின்னால் இருக்கிற சூழல், அதற்கு பின்னால் இருக்கிற பண்பாடு, கலாச்சாரம், ஆண் பெண் வேறுபாடு, அந்த பாலின சமத்துவ மற்ற முறைகள் இருக்கும்போது இதெல்லாம் யாரு இதெல்லாம் யாரு கட்டமைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவுட் ஆஃப் க்வெஸ்சன் கேட்டு கேள்வி சொல்றி தங்கம். ரெண்டு 1.5 மணி நேரமா போயிட்டு இருக்கு, அவனை அவனை கொன்று வந்தா. இதெல்லாம் யாரும் உருவாக்கி வைக்கல, இதற்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கு. கண்டிப்பா அந்த மனு செய்யற வேலைதான், அந்த பாப்பா உருவாக்கின மனுவின் வெளிப்பாடு தான். ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு டீச்சர் வந்து ஒரு ஜாதியை சார்ந்த ஒரு ஒரு பேச்சு பேசியிருப்பாங்க ரைட்டா, அவங்க என்ன ஜாதி நம்ம என்ன ஜாதி அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே சமாதான டீச்சர் அப்படிங்கறது ட்ரெண்டியா போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இப்போ கரண்டா. இல்லம்மா எல்லாரும் அந்த இடத்துல வந்து யார் உருவாக்கி இருக்காங்க காதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை எதிர்க்கறதுக்கான கட்டமைப்பை யார் உருவாக்கி இருக்காங்க அப்படின்னா, ஆணாதிக்க சிந்தனைகளை யார் உருவாக்கினார்களோ, சமூகத்துல ஒரு சமத்துவம் வரக்கூடாது, ஒரு பாலியல சமத்துவம் இருக்கக்கூடாது, ஆணுக்கும் பெண்ணுக்கும். இது நான் மறுக்கிறேன், காதலையும் காதல் திருமணங்களையும் இந்து மத கோட்பாடுகளையும் வலுவா இன்னைக்கு தாங்கி பிடித்து கொண்டு இருக்கிறது இந்தியாவில் பெண்கள் தான் அதிகம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா பெண்களே வந்து இப்போ எல்லா விஷயங்களும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நீ அதை பண்ணக்கூடாது, அதெல்லாம் பையன் பண்றது, நீ அதை பண்ணக்கூடாது, பொண்ணா இருந்துக்கோ, பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ள வலுவா கொண்டு போய் இந்த சாதி வேர்களையும் இந்துத்துவ கோட்பாடுகளையும் அந்த காதல வந்து காதல் கட்டமைப்புகளையும் சாதிய சடங்கு முறைகளை வந்து கட்டி காப்பாத்திட்டு இருக்கிறது இந்தியாவில் பெண்கள் தான் அப்படின்னு சொல்ல முடியும். அப்ப வந்து ஆணியும் ஆணியும் அப்படியே ஆண்களவே கூட சொல்லிட்டு இருக்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிறது என்னுடைய கேள்வியா இருக்கு. நீ சொன்னதுல ஒரு மிகப்பெரிய லாஜிக் இருக்கு. என்ன லாஜிக்னா, ஒரு பெண் தான் குடும்பத்துடைய சொத்தா பார்க்கப்படுற, நான் உன்கிட்ட வீடியோ ஸ்டார்டிங்லயே சொல்லியிருந்தேன் ரைட்டா, அந்த பெண்ணை குடும்பத்தோட சொத்தா பார்க்கிறாங்கன்னா அந்த பெண் தான் ஜாதியத்தின் அடையாளம், அந்த பெண் தான் கலாச்சாரத்தின் அடையாளம், அந்த பெண் தான் பண்பாட்டின் அடையாளம். அப்போ அந்த பெண்ணை இன்னொரு இடத்துக்கு போயிட்டானா நம்மளுடைய பண்பாடு, நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய ஜாதி, இது எல்லாமே போயிடும். அப்போ அதை எதிர்க்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், அவளுக்கு விருப்பமான எதையுமே நம்ம செய்ய விடக்கூடாது. நம்ம சின்ன வயசுல இருந்து அவனுக்கு ஒரு சோர் ஊட்டியிருப்போம் ரைட்டா, பெண்கள் இப்படித்தான் இருக்கணும், பெண்கள் நம்ம குடும்பத்தின் சொத்துக்கள், பெண்கள் இப்படித்தாமா நடந்துக்கணும், இதுதாமா நம்ம ஜாதி விளக்கம். அவ என்ன கேக்குறா, அவ என்ன பாக்குறா, அவளை சுத்தி என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை சூழ்நிலை அமைதோ அதைத்தான் அவள் செய்வாள். அதை தாண்டி அவளுக்கு ஒரு மாற்று சிந்தனை வந்துடக்கூடாது ஓகேவா? அந்த மாற்று சிந்தனை வரவிடாமல் அவளை வந்து ஒரு மூளை சலவை செய்து அடிமையாக்கி வச்சிருக்கிறது தான் இப்ப நீ சொன்ன சில விஷயங்கள் ஓகேவா? அப்போ ஏன் வந்து பெண் காதலிக்க கூடாது? நீ சொன்ன ரெண்டு விஷயத்துலயுமே அதேதான், ஒரே ஒரு சின்ன ஒரு ஒற்றுமை என்னன்னா இதோட கனெக்ஷன் தான் அந்த இடத்துல முடியுது. ஒரு பெண் இப்படி எல்லாம் உருவாக்கப்பட்ட பின்னாடி அவள் வந்து இன்னொரு ஒரு ஆணை வந்து தேர்வு செய்வா, அவள் ஒரு மாற்று ஜாதியை சார்ந்தோ இல்ல மாற்று மதத்தை சார்ந்தோ அவ வந்து காதலிக்கும் போது நம்ம ஒரு கட்டமைப்பு அந்த பெண்ணிற்கு உருவமைச்சு வச்சிருக்கோம்ல, நம்ம சொல்ற ஆடுற பொம்மையா, நம்மளுடைய குடும்பத்தினுடைய கலாச்சாரம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போற ஒரு மிஷினா, அந்த மிஷின் நம்ம சொல் பேச்சு கேட்கலன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? அதத்தான் இங்க இருக்கிற ஆணாதிக்கம், ஆணவம், இந்த இரண்டுமே சார்ந்து செயல்படுற
கொடூர செயல்களை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நீ ஒரு ஆண் கிட்ட போய் சொல்லும் போது அவனுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் எந்த அளவுக்கு ஏற்றுப்பான்றது கரு தெரியாது. ஆனா ஒரு பெண் கிட்ட சொல்லும் போது அவ அத அப்படியே வழி வழி வழிபடியா அப்படியே கடத்தி கொண்டுட்டே போயிட்டு இருப்பான். இப்போ எங்க அம்மா அவங்க அம்மா கிட்ட இருந்து என்ன கத்துக்கிட்டாங்களோ அததான் எனக்கு சொல்லி கொடுப்பாங்க, ரைட்டா? அவங்க அம்மா அவங்க அம்மாட்ட என்ன கத்துக்கிட்டாங்களோ அதுவும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்ப எங்க அம்மா கிட்ட இருந்து என்ன வருது, ஒரு ஆணை இப்படித்தான் பாக்கணும், ஒரு ஆண் கிட்ட இப்படித்தான் பேசணும், இதுதான் உனக்கான ஒரு கட்டுப்பாடு அப்படின்னு அவங்க எனக்கு என்ன சொல்றாங்களோ அதைத்தான் நான் கேட்க முடியும். ஏன்னா அவங்களை அப்படித்தானே வளர்த்தாங்க. ஏன்னா ஒரு ஆணாதிக்க சிந்தனையை ஒரு பெண்ணிற்குள்ள வந்து உருவாக்கி அவளையும் வந்து பண்பாடு கலாச்சாரம் ஜாதி மதம் இந்த எல்லா ஒரு எல்லாத்தையும் மூளைக்குள்ள கொண்டு போய் நிப்பாட்டி கடைசியில அவளை எந்த ஒரு இடத்துலயும் கொண்டு போக விடாம ஒரு மாற்று சிந்தனைகளை உருவாக்காம அவளை ஒரே பக்கம் அந்த கடிவாளம் கட்டின குதிரை எப்படி போகும், அதே மாதிரியே அந்த பெண்ணை போக வைக்கிறது தான் இப்ப நீ சொன்ன எல்லா லாஜிக்கலும். அப்ப எப்படி காதல் அதுல ஏத்துப்பாங்க சொல்லு? ஒருவேளை அந்த பிள்ளை வந்து ஒரு மாற்று சிந்தனை வந்து அந்த பிள்ளை வந்து அதை எதிர்த்து பேசி அந்த பிள்ளை வந்து இந்த ஒரு பையனை காதலிக்கிறதுதான் அதை எப்படி ஏத்துப்பாங்க? நான் தான் உன்னை இப்படி ஒரு பொம்மையை உருவாக்கி வச்சிருக்கேன்ல,